மனசுல ஜெயம். ரொம்ப சந்தோஷம். ஏடா இவ்வளவு தூக்கத்துலயும் இவ்வளவு பேர் உட்காந்துங்களா, ரொம்ப குடும்ப சார்ந்தாங்க எல்லாருமே. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்னடா இது இப்படி ஒரு ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் கூடி இருக்கிறத பார்க்குறப்போ. அண்ட் வந்து இந்த முறை இதை நடத்தலாமா வேணலாமான்னு யோசிக்கிறப்போ இதை நடத்தியே ஆகணும் அப்படின்றதான் எல்லோருடைய முடிவாக இருந்தது. ஸோ அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை தர்றது வந்து நம்ம தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இப்போ இளையராஜா அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெண்டு மாதிரியாக இருக்கார். ஒன்று வந்து சினிமா பர்சன், சினிமா பர்சனில் ஒருத்தரால் எப்படிடா எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அம்மாலாம் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன பயம் இருக்கும் ஊர்லேருந்து எங்கேயோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து எதாவது வேலைக்கு போகிறது இல்லை படிக்க வர்றது ஏதோ ஒன்று போகிறப்ப அம்மா வந்து ஒரு சின்ன பயத்தில் இருப்பாங்கப்பா, நீ யாருன்றது யாருன்னு கேட்டால் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், நீ எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி போயிட்டு ஜெயிச்சான்ல, ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து இளையராஜா அவர்கள் தான். ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் அதாவது என்னன்னா இப்போ பாபாஸ் அம்பேத்கர் இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மூமெண்ட்ல இறங்கி சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. அது அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து எல்லாத்தையும் நேரடியாக ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி அட்ரஸ் பண்ணுவாங்க, லைக் வந்து இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அவங்க அந்த மறைமுகமாகவே எதுவுமே இருக்காது. ஆனால் இன்விசிபிளாக இருக்கிற அந்த அந்த பொலிட்டிக்கலான ஒரு யோசனை இருக்கிற இன்விசிபிள் ரொம்ப ரொம்ப டஃப்பானது. நமக்கு நிறைய டைம் நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பேசினதுக்கப்போ என்னடா இவராக இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று டச் பண்ணுவாங்க. டச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அப்போவே புரிஞ்சிக்க முடியும், ஓகே இவன் ஏதோ ஒன்று கேட்க ஏதோ ஒன்று வந்து நம்மகிட்ட தெரிஞ்சிக்க விரும்புகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்விசிபிளாக இருக்கிற இந்த என்ன சொல்றது இந்த காஸ்ட் உலகத்துல வந்து ஒரு சாதியை வந்து மையப்படுத்தி சொல்ற ஒரு சமூகத்துல ஒரு இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப்ல இருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து ஏற்கனவே இப்போ நிவாஸ் சொன்ன மாதிரி பயங்கர ஹையரார்க்கிய ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து இங்க இருக்கிற தமிழ் சினிமா உலகம் வந்து. ஸோ தமிழ் சினிமா இந்தியன் சினிமா எல்லாமே அப்படிதான். ஸோ அதுக்குள்ள வந்து எப்படி ஒருத்தரால வந்து இப்படி வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுல திறமை தகுதியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஸோ இவங்க வந்து இறக்கம் இல்லை, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இடஒதுக்கீடும் இல்லை, நீங்க அதான் இடஒதுக்கீடு வந்துட்டா ஏ போட்டால வந்துட்டா. ஸோ அது எதுவுமே கிடையாது, இந்த ஸ்டேட் ஃபைட்டு தான் இங்கே பயங்கரமா இன்விசிபிளா இருக்கிற ஒரு ஹீரோக்குள்ள இறங்கி ஒரு ஃபைட் பண்ணி ஒருத்தர் அது ஜெயிச்சாரு நிக்கிறாருல்ல, அது நிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த மடை தீரந்து தான அதுல வந்து அவரு பாடு நிக்கிறப்போ வந்து நம்ம அது கேட்கிறப்போ வந்து நமக்கு வந்து இதுதான் வைப்பு, அதுதான் அவரோட வீடியோ வேற அதுல இருக்கும் அந்த விஷயம்ல செம்ம சூப்பரா இருக்கும். அப்படி பாக்குறப்பே நமக்கு வந்து பெரிய உற்சாகம் இருக்கும். அதனா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா நேற்று இல்லை இல்லை எப்போ ராஜா அந்த ராஜா வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தரை பாட முடியுது இல்ல, யாராலும் அப்படி பாட முடியாது. என்னால கூட வந்து நான் நிறைய டைம் வந்து என்னுடைய ஒர்க்கு அந்த வித்யாகர்வம்னு சொல்லுவாங்க, சந்திர சார் வந்து இதை பத்தி நிறைய எடுத்திருக்காரு, கிளாஸ் பண்ணிருக்காரு வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு கர்வம் இருக்குது இல்ல, அந்த ஆர்டிஸ்டுக்கு கர்வம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்துடாது. அந்த கர்வம் எப்ப வரும்னா தன்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேல எந்த அளவுக்கு ஒருத்தன் தீவிரமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த கர்வமே வரும். அந்த கர்வம் வந்து ஒரு ஆளை வந்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே பார்த்து மறந்து போய் நின்ன ஒரு ஒரு பெரும் வழிகாட்டியாக பெரும் வெளிச்சமா இருக்கிற ஒரு ரோல் இருக்குது இல்ல இளையராஜா அவர்களுக்கு. சினிமாவை தாண்டி ஒரு பெரும் வெடிப்பாக
நான் ஒரு விஷுவல் பார்த்தேன், இளையராஜாவில் நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன், மூணாவது முறை நான் சமீபமாக பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோவா படம் ஒர்க் பண்ணுறேன் நினைக்கிறேன். அப்போ யுவன் சாரை பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறப்போ திடீர்னு ஒருத்தர் வெளில ட்ரெஸ் போட்டு அவர் வெளியே வந்து நின்றார். பார்த்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவர் பார்க்கணுன்ற எண்ணத்தில் நான் போகல. பட் ஆனால் அவர் பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு வைப்பு கிரியேட் ஆச்சு. அது எப்படின்னா, நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை சின்ன வயசில். ஏன்னா ஹாஸ்டல்னால் என்ன, நம்ம அந்த படங்களில் பார்க்குற ஹாஸ்டல் நான் நினச்சிட்டேன். அந்த ஹாஸ்டலில் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு தனியாக ரூம் இருக்கும், ஒரு பெட் இருக்கும், அப்படியே நமக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும், நமக்கு ட்ரெஸ் வேறு மாதிரி தருவாங்க அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணேன். எப்படியாவது ஒரு நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை வேறு. நான் படித்த ஸ்கூல் வந்து எனக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. நான் ஃபிஃப்த் வரைக்கும் நல்லா படித்தேன். சிக்ஸ்த்தில் வந்து நிறைய பாடங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல, எப்படா படிக்கிறதுனே தெரியல. சரி ஹாஸ்டலில் போனால் நல்லா படிக்கலாம், அவருக்கு நல்லா ஹாஸ்டலில் போய் சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப எங்கள் அப்பா எனக்கு கூட்டமைட்டு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்தாரு. அந்த ஹாஸ்டலில் சாதாரண ஒரு வீடு, வீடு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஹாஸ்டல் தான் அது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வீடை வந்து ஹையர் பண்ணி அதில் வந்து பசங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சேர்த்துட்டு எங்கள் அப்பா வந்து சேர்த்துட்டு 50 பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. அது பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது. எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங்கு புக்கு தொடர்ந்து அப்படி பாக்குறேன், கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீராக ஊத்துது. எனக்கு தெரியல, நான் எதிர்பார்த்த ஹாஸ்டல் எதுக்காது. நான் நினச்சது தண்ணீர் புஷ்பங்கள்ல ஒரு ஹாஸ்டல் ஊட்டியில போயிட்டு பயங்கரமா, சரி அப்படி ஒரு ஹாஸ்டல்ல தான் அப்பா சேர்ப்பாருன்னு நினைச்சேன். ஆனா என்ன அப்படி ஒரு ஹாஸ்டல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுன இருக்கிறப்ப அங்கிருந்து நான் ஓடினேன்னு நினைச்சேன். நான் ஓடணும்னு நினச்சேன், எனக்கு ஒன்றுமே புரியல எங்கே ஓடுறது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு மூணாவது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து ப்ரேயர் நடக்கும், நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே நின்று அப்படியே பாட்டு பாடிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ன்றதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்மந்தமான ஒரு ப்ரேயர் நடக்கும். ஏதோ பாட்டு பாடிட்டே இருக்கும், திடீர்னு ரைட் அண்ட் ரைட் சட்டை போட்டு எங்கள் அப்பா வந்து நின்னாரு. பார்த்துலையே நெஞ்சி அப்படியே வெடிச்சு ஓடி போயிட்டு எங்கள் அப்பா தட்டி வச்சுப்பா, என்னை இங்கிட்டு கூட்டு போயிருப்பா அப்படின்னு. சரி அப்பாவை பார்த்தோடனே ஒரு நம்ம வெடிச்சது இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா அவர்களை பார்த்தோமே எனக்கு வந்து தோணுச்சு. நான் உண்மையில மறந்துட்டேன், என்னடா இது இப்படி ஒரு, எனக்கே இப்படி ஒரு எண்ணம் உருவானோ, இப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு ஏன் கிரியேட் ஆகணும், லைக் அப்படி நான் யோசிக்கிறப்ப திடீர்னு எங்கள் அம்மா எல்லாருமே நினைவுக்கு வந்தாங்க. ஓகே நீ எல்லாம் போறப்போ நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உன்னால இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை. அந்த நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனிதரை நான் நேராக பார்த்தேன். அவர் வந்து ஒரு இசைக்கலைஞரா இல்லை யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தரிசனம் மாதிரிதான் இருந்தது. ஸோ அது வந்து நான் வந்து பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் வந்து லேடி ஆண்டாளில் அந்த ஒரு அந்த ஆடிட்டோரியம் இருக்கு, அங்கே போறப்போ இளையராஜா வராரு. அவர் வராருன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அவர் பார்க்கறதுக்காக நான் போனேன். அவர் வராரு, ஸ்டேஜ்ல இருக்காரு. அங்கே ஒரு பெரிய பிராமின் பண்டிட் வந்து அப்படியே அவர் காலில் விழுந்தாரு. எனக்கு வந்து அது பார்த்த உடனே வந்து பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இருந்தா இவர் வந்து எல்லாரையும் காலில் விழுகிறாரு. ஸோ காலில் விழுந்து எனக்கே பிடிக்காது. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு காலில் விழுந்ததை பார்த்த உடனே வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே தலைகையாக மாத்துறது இருக்குது இல்ல, ஒரு வரலாற்றை ஒரு சமூக எண்ணத்தை அப்படியே தலைகையாக மாத்தி ஒருத்தனை வந்து அவர் படுக்க போடுறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து பயங்கரமா என்னை வந்து ஒரு என்னை பார்த்தோமே அப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து பார்க்குறப்போ அதை தேடிய ஒரு அரசியல் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம், லைக் வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதுதான் நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சரி இது இந்த இது வார் தான் ஆக்சுவலி, இது இட் இஸ் நாட் லைக் ஏதோ சும்மா எல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து இப்படி வந்து நின்று ஒருத்தரை வந்து அவர்கள் வந்து தனக்கு கீழே அப்படி அப்படி வந்து அவர் முட்டி போட்டு நிக்கி பாக்குறது இருக்குல்ல, இது ஒரு வார். இது வார்ல வாரில் மட்டும்தான் நடக்கும். ஸ்குவாட் சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப கடைசியில வந்து கத்தியில அதை என்ன பண்ணும், அப்படி குனிஞ்சு ஐயா மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லுவான்ல, இல்ல வந்து ஒரு போர் முன்னாடி வந்து நிராயுத பாணியா ஒருத்த வந்து அவர் நின்று வந்து மன்னிடுவான்ல, நான் தோத்துட்டேன்னு சொல்லுவான்ல, அந்த தோல்வியை அந்த இல்ல அந்த வெற்றியை வந்து அந்த இமேஜ்ல வந்து நான் வந்து பார்த்தேன். பயங்கரமான ஒரு அசோ பெரிய வெற்றி அது. அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்லை, அது எனக்குமானது எல்லாருக்குமானது, அதை அப்படியே தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியா அது இருந்தது. ஸோ அப்போ இளையராஜா அவர்கள் இருந்தது மரபின் தொடர்ச்சி. அவர் அவரை வந்து தனியா அவர் அவரை நினைச்சுக்கலாம், அவர் தனியா ஆளுங்க கூட நினைச்சுக்கலாம், அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அவருக்கு ஒரு யோசனை இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மரபின் தொடர்ச்சி. என்ன மரபு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ சமீபத்துல வந்து நான் வந்து இந்திரதசத்து சரித்திரம்னு சொல்லிட்டு அயோத்யாச பண்டிகருடைய புத்தகம் வந்து நான் வந்து படித்தேன். உண்மையிலேயே பயங்கரமான ஒரு இன்டலெக்சுவல் தான், லைக் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சமூகத்துடைய எதிர்பார்ப்பு ஒன்று, இன்னொன்று ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒன்று நடந்திருக்குது, இன்னொன்று இன்னொரு விருப்பம்,
நம்மளுடைய விருப்பம் என்னதா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தரால ஒரு ஹிஸ்டரியை ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஹிஸ்டரிக்குள்ள தன்னுடைய கற்பனையை வந்து புகுத்தி ஒரு வரலாறை இந்த அளவுக்கு ஒருத்தரால வடிவமைக்க முடியுமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். தயவு செஞ்சு எல்லாருமே அதை முடிஞ்சா படிங்க. ஏன்னா ஃபிக்ஷன்ல நம்ம இருக்கிறதுனால ஃபிக்ஷன் வந்து உருவாக்குறதோடைய தேவை என்னன்றது வந்து அது வந்து பயங்கரமா அது வந்து நமக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுது. ஸோ அயோத்தியதாச பண்டிதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்ல, அது ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் என்னன்னா புரோஷிகர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிந்திர நதியிலிருந்து வந்தவர்கள் சொல்றாரு, சிந்திர நதியிலிருந்து வந்தவர்கள் புரோஷிகர்கள், இவர்கள் இங்கிருந்த இந்திர தேசத்து திராவிட மொழி பேசுகிற தமிழர்களை எப்படி வந்து அப்ரோப்ரியேட் பண்றாங்க, அவருடைய அரசியல்களை எப்படி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட ஃபைட் பண்றாங்க, இதை ஒற்றுக்காத ஒரு சமூகம் அப்ப இருக்குது. அவர்களை தான் வந்து இந்திர தேசத்து ஆட்கள் அவர் சொல்றாரு. இவரே அதாவது என்னன்னா புரோஷிகத்திலிருந்து சிந்திர நதியிலிருந்து வந்த வெள்ளையா இருக்கிற ஒரு மக்கள் இங்கிற மக்கள் இருக்கிற கல்ச்சரை அப்ராப்ரியேட் பண்றான், அவன் ஒரு இன்னொரு சாமியை உள்ள கொண்டு வரான், அதை ஒட்டுக்காத ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க யாரு தான்னா அவர்கள் பௌத்தர்கள்னு சொல்றாரு. அந்த பௌத்தர்கள் யாரு அப்படின்னா அந்த பௌத்தர்கள் வந்து இவர்களை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஆனா அந்த தமிழ் நிலத்தில் இருக்கிற மற்றவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிந்திர நதியிலிருந்து வந்தவர்களுடைய மொழி அவர்களுடைய ஸ்டைல், அதுக்கப்புறம் அவர்கள் வளைக்கிற விரிக்குள்ள அந்த வலைக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை இழந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சேராம அப்படியே இருக்கிறாங்க. அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்காக ஃபைட் பண்றாங்க. அந்த சிந்திர நதியிலிருந்து வந்த புருஷர்களை பார்த்து அவங்க ஃபைட் பண்றாங்க, தொடர்ந்து அவங்க கூட வந்து சேரவே இல்லை. சேரவே இல்லாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடுத்து அடிக்கிறாங்க. சோ தொடுத்து அடிக்க வெறும் வன்முறை இல்லாம அது என்ன மாறுனா ஒரு இன்டலெக்சுவல் வாரா மாறுது, அறிவு ரீதியா மாறுது, கலை ரீதியா மாறுது. ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டே இருக்குது. கடைசியில சிந்திர நதியிலிருந்து வந்தவர்கள் வர்ணாசிரமத்தை வந்து உருவாக்குறார்கள், நான்கு கோட்பாடை உருவாக்குறார்கள். அந்த நான்கு கோட்பாடுல இருந்து சேரவே முடியாதுன்னு ஃபைட் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கிறதுதான். அந்த ஃபைட்டோடைய தொடர்ச்சி தான் நான் வந்து இவர்களுடைய இசையா நான் வந்து பாக்குறதாலும் மிக பயங்கரமா இருந்தது அது. அந்த இது வந்து என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான். இப்ப நான் வந்து ஒரு சிந்திர ஒரு இந்திர தேசத்தை நான் படிக்கிறேன், இளையராஜா வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடந்துட்டே இருக்குது, நமக்கே தெரியுது. இப்போ இங்க வந்து சாதி ரீதியான வேறுபாடுகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்கணும்? சில பேர் சொல்றாங்க தமிழர்களுக்குள்ள வந்து சாதியே கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து போவேல் சாமி நினைக்கிறேன், அவருடைய புத்தகம் படிக்கிறப்ப அவர் சொல்றாரு 8வது 9வது நூற்றாண்டுலயே வந்து சாதி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து தமிழகத்தில் வந்துச்சு, வர்ணாசிரம முறைப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருக்கிற எல்லா என்ன சொல்றது ராஜாக்களும் வந்து மனுவை ஃபாலோ பண்ணி வந்து அரசியல் ஆள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழர்கள் சாதியாக நிலங்களாக பிரிந்திருக்கிற ஒரு சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து வந்து இந்த சாதிக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னா ஒரு கல்ச்சரல் ஃபைட்டி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கல்ச்சரல் ஃபைட்ல இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல எதெல்லாம் நவீனம், எதெல்லாம் இசை, எதெல்லாம் புனிதம், இதெல்லாம் தான் புனிதம், இது வந்து புனிதம் அற்றது, இது புனிதம் கிடையாது, இங்கிருந்து ஒருத்தனால இசைக்க முடியாது, இங்கிருந்து ஒருத்தனால படிக்க முடியாது, இங்கிருந்து ஒருத்தனால பாட முடியாது, அவன் அறிவற்றவன், அப்படியே அவன் அறிவாளியா இருந்தான்னா உடைச்செறிந்து மிகப்பெரிய ராசாவாக திகழ்வதுதான் நம்முடைய இளையராஜா. ஒண்ணுமே பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ணிட்டாரு அவருடைய ஆர்ட்ல அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, மறந்து போயிட்டானுங்க, சும்மா கிடையாது. அதுதான் அம்பேத்கர் திருப்பி திருப்பி சொல்லுவாரு, அக்செப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எதுக்கு போராடிட்டே இருக்கிறோம்னா எதிரில் இருக்கிற மனுஷன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ எதிரில் இருக்கிற மனுஷன் நம்மளை ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இறக்கத்தாலையா இல்லைன்னு சொல்றாரு. அப்போ விவாதம் பண்ண உன்னோட அறிவால உன்னோட திறமையால நீ அவனை யார் என்பதை அவனுக்கு இனம் காட்டுன்னு சொல்றாரு. நீ தவறா இருக்கிற, நீ தப்பா இருக்கிற, வர்ணாசிர தர்மத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணிருக்க, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உன்னால நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றத அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கு எதிரான ஒரு ஃபைட்டை நீ ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் பண்ணி அவனால உன்னை நிராகரிக்க முடியாத ஒரு ஆளாக நீ எப்படி மாறி நிக்கிறியோ அங்கதான் நம்மளை ஒப்புன்னு சொல்றாரு. சோ இளையராஜா அவர்கள் அவருடைய இசையிலும் சரி அவருடைய இருப்பிலும் சரி
நிராகரிக்க முடியாத மிகப்பெரிய வீரனா நமக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த வீரனை நம்ம வந்து இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம். உங்களை எல்லாரும் பாக்குறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள நிகழ ஒன்னா நான் பார்க்கல. அதை இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதை இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஏன் தமிழ் நிலத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிவு இருக்கு, நம்ம ஏன் ஒரு பாகுபாடு கோயில இருக்கிறோம், இன்னும் ஏன் இது தொடர்ந்துட்டே இருக்கு, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தேடணும்னு வச்சீங்களேன், நிறைய டெக்ஸ்ட் எனக்கு இருக்குது. அந்த டெக்ஸ்ட்களின் தொடர்ச்சியா அதோட சண்டையின் தொடர்ச்சியா தான் இளையராஜர்கள் நமக்கு முன்னாடி இருக்காரு. அவருடைய வெற்றியை அவருடைய இருப்பை கொண்டாடுவதன் மூலமாக நம்ம அந்த மரபில் தொடர்ச்சியான ஆட்களா நம்மளும் மாறுவோம். அந்த மரபிலுடைய போரில் எத்தனை பேர் ஃபைட் பண்ணி எத்தனை பேர் ஒரு இடத்துல போய் அப்படி ரீச் ஆயிருக்காங்க, அவ்வளவு முடிஞ்சு நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மரபுல அந்த சந்தையில அந்த சந்தைக்காரர்களாக போர் வீரர்களாக நம்மளும் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இங்க. ஸோ இந்த ஃபைட் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த தொடர்ந்து அப்படின்றது வந்து ரியலைசேஷன் தான். அந்த ரியலைசேஷனை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆட்டை, நம்முடைய எழுத்தை, நம்முடைய பண்பை, நம்முடைய பண்பாடை நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம நம்ம வந்து அந்த ஆட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்தீ. பூரணிகள் தொடர்ப்பது போராடவா? ஓகேடா. நந்தனிடம் ஒரு வரியாசனமே பாடு. யாரு Thank you.
ஜெய்தீன் ஜெய்தீன் மகிழ்ச்சி.